தற்போது கிடைத்த செய்தியின்படி கஜா புயலானது கடலூர் காரைக்கால் மாவட்டத்தில் 9 எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளதாகவும் நாகை மாவட்டத்தில் 10 எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதி தீவிர புயலை குறிப்பதற்காகவே 10 எண் கூண்டு ஏற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது கிடைத்த அண்மை செய்தியின்படி நாகை மாவட்டத்தில் 10 எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளதாக அறிய வந்திருக்கிறது. அதி தீவிர புயலை குறிப்பதற்காகவே 10 எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் காரைக்கால் மாவட்டங்களில் 9 எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளதாகவும் மணிக்கு 17 கிலோமீட்டர் வேகத்தில் தற்பொழுது புயல் வந்து கொண்டிருப்பதாகவும் இரவு 11:30 மணிக்குள் காரைக்கால் கரையை வந்தடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் நெப்போலியன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். நெப்போலியன், தற்பொழுது 10 எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது, அதி தீவிர புயல் வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது, இதுகுறித்த விவரங்கள் என்ன? தற்பொழுதைய நிலவரப்படி துறைமுகங்களில் வழக்கமாக புயல் இது போன்ற புயல் சின்னம் ஏற்படும் பொழுது கூண்டு ஏற்றுவது வழக்கம். அதன் அடிப்படையில் தற்பொழுது நாகையில் 10 எண் புயல் கூண்டானது தற்பொழுது ஏற்றப்பட்டிருக்கிறது. அதாவது அதி தீவிர புயலாக தற்பொழுது கஜா புயல் இருக்கிறது. இது கரையை நெருங்கும் பொழுது வலுவிழந்து கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் அதி தீவிர புயலாக கரையை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய பட்சத்தில் நாகையில் தற்பொழுது 10 எண் புயல் கூண்டானது ஏற்றப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த 10 எண் புயல் கூண்டு எதை குறிக்கிறது என்று சொன்னால், அதி தீவிர புயலாக கரையை நெருங்கி வந்து இது துறைமுகங்கள் வழியாக உள்ளே வந்து மாவட்டங்கள் உள்ள வரப்போகிறது புயலாக என்ற ஒரு விஷயத்தை வைத்துதான் இந்த புயல் கூண்டானது ஏற்றப்படுகிறது. இதே போல் காரைக்கால், பாம்பன் உள்ளிட்ட துறைமுகங்களிலும் தற்பொழுது புயல் கூண்டானது ஏற்றப்படுகிறது. எல்லா விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மாவட்டங்களில் தற்பொழுது தயார் நிலையில் இருந்தாலும் கூட புயல் கூண்டு ஏற்றப்படுவது என்பது ஒரு வழக்கமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த கஜா புயலை பொறுத்தவரை கடலோர மாவட்டங்களில் அதிகமான, அதாவது எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஃபால், 20 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக மழை பெய்யும் என்றும், புயல் கரையை நெருங்கும் பொழுது 80-90 கிலோமீட்டர் வரை அதிகமான காற்று வீசும் என்றும், அதிகபட்சமாக 100 கிலோமீட்டர் வரை காற்று வீசும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த புயல் வரக்கூடிய திசையானது எங்கு இருக்கிறது என்று பார்ப்போம் என்றால், கடலூருக்கும் பாம்பனுக்கும் இடையே இருக்கக்கூடிய நாகை பகுதிகளில் இந்த புயலுடைய மையப்பகுதியானது உள்ளே நுழைந்து வர இருக்கிறது. இதன் காரணமாக நாகை மாவட்டத்தில் அதிகமான கண்காணிப்பு
கண்காணிப்புகள் இருப்பதாக சற்று முன்னர் மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தில் வருவாய்த்துறை ஆணையர் சத்யகோபால் தெரிவித்திருந்தார். அதே போல அங்கங்கு பேரிடர் மீட்பு குழுக்கள் தயார் நிலையில் இருக்கிறது. தற்போதைய நிலைப்படி பார்ப்போம் என்று சொன்னால் இன்று இரவு 8 மணி முதல் 11 மணிக்குள் இந்த புயலானது கரையை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நெப்போலியன், காலை 12 மணி வரை புயலின் வேகமானது மணிக்கு 18 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடியதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது 17 கிலோமீட்டராக குறைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து புயலின் வேகத்தில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா? இது குறித்த விவரங்கள் ஏதேனும் கிடைக்கப்பட்டிருக்கிறதா? அதாவது புயல் சின்னமானது கடலில் ஏற்பட்டு நகர்ந்து வரக்கூடிய சூழலில் சில நேரங்களில் அதனுடைய வேகமானது மணிக்கு 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பொதுவாக இது போன்ற புயலானது கடற்கரையை நெருங்கும் பொழுது அதனுடைய வேகமானது அதிகமாகவும் இருக்கும், சில நேரத்தில் குறையும். குறைந்த பின்னர் மீண்டும் அதனுடைய வேகமானது மறுபடியும் அதிகரிக்கும். இது போன்ற நிகழ்வுகள் இயல்பான ஒன்றுதான் என்று வானிலை ஆய்வாளர்கள் குறிப்பிடுவார்கள். அதை தாண்டி இந்த கஜா புயலை பொறுத்தவரை இது தற்பொழுது தீவிர புயலாக சென்னைக்கும் சென்னைக்கிலிருந்து 320 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போல நாகைக்கு தென்கிழக்கே கிட்டத்தட்ட 330 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்பொழுது மையம் கொண்டிருக்கிறது. இந்த புயலானது தொடர்ந்து கரையை நோக்கி நெருங்கி வரக்கூடிய சூழலில் இதனுடைய வேகமானது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இது கரையை நெருங்கும் பொழுது வலு குறைந்து புயலாகத்தான் நெருங்கிறது, அதிதீவிர புயலாக நெருங்கவில்லை. கிட்டத்தட்ட இந்திய வானிலை ஆய்வு மையம் புயல் குறித்த பிரத்யேக செய்தி குறிப்பு 37 செய்தி குறிப்புகள் வழங்கியிருக்கிறது. கடந்த 6 செய்தி குறிப்புகளில் தெரிவித்திருந்த முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த புயலானது அதிதீவிர புயலாக இருந்தாலும் கரையை நெருங்கும் போது புயலாகத்தான் நெருங்கிறது, பின்னர் வலுக்குறைந்து மண்டலமாக மாறிதான் உள் தமிழகம் வழியாக செல்கிறது என்ற ஒரு அறிவிப்பை தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைய நிலைப்படி இந்த கஜா புயலானது இன்று இரவு கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரவு 11:30 மணிக்குள் புயல் வரவிருக்கும் நிலையில் நாகை, பாம்பன் ஆகிய பகுதிகளில் மக்களுக்கு எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன? அவர்களுக்கு எந்த மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது? நீங்கள் குறிப்பிட்டது போலவே, அதாவது மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து தொடர்ந்து இந்த புயலானது எந்த திசையில் பயணிக்கிறது, எந்தெந்த மாவட்டங்களில் அதிகமான மழை இருக்கும், குறிப்பாக எந்தெந்த வட்டங்களில் எந்தெந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அதற்கான தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்ற அறிவிப்புகள் தொடர்ந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. பேரிடர் மீட்பு குழுக்கள் ஆங்காங்கே பொருத்தப்பட்டிருக்கின்றன. மக்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படும் சூழலில் அவர்களுக்கு மீட்பு நடவடிக்கை துரிதப்படுவதற்கான எல்லா விதமான ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது என்று வருவாய்த்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து குறிப்பாக நாகையை பொறுத்தவரை இது டெல்டா மாவட்டமாக இருக்கும் பட்சத்தில் நாகைக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய திருவாரூராக இருக்கட்டும், தஞ்சாவூராக இருக்கட்டும், இங்கு பயிர்கள் அதிகமாக சேதமாக வாய்ப்பு இருக்கிறது. மரங்கள் அதிகமாக முறிந்து விழுவதற்கும் மின்கம்பங்கள் சாய்வதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக முன்னதாகவே எச்சரிக்கை விடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் மக்களுக்கு இன்று மாலை 3 மணிக்குள்ளாக வேலைக்கு சென்றவர்கள் வீடு திரும்புவதற்காக அவர்களுக்கு தற்பொழுது அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பேரிடர் மீட்பு குழுக்களுக்கு அப்பாற்பட்டு அந்தந்த மாவட்ட ஆட்சியருடன் அங்கங்கு கண்காணிப்பாளர்கள் போடப்பட்டு மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து அவர்களுக்கு தொடர்ந்து தகவல்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து எத்தனை மணி நேரம் இந்த புயலானது வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது? நெப்போலியன், இந்த புயலை, கஜா புயலை பொறுத்தவரை இது உருவான நாளிலிருந்து கிட்டத்தட்ட இந்த 4 தினங்களாக இது தீவிர புயலாக மாறி புயலாக தான் கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இன்று நண்பகல் கரையை கடக்கும் என்று ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தாலும் பின்னர் தற்பொழுது இன்று மாலை கரையை கடக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அதாவது சரியாக 8 மணியிலிருந்து 11 மணி அளவில் இந்த புயலானது தற்பொழுது கரையை கடக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி நெப்போலியன்.